ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணி முன்னாள் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் தற்போது இந்தியாவில் நடக்கும் பகலிரவு டெஸ்ட் போட்டி குறித்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது, இந்த பகலிரவு டெஸ்ட் போட்டி யாருக்கு மிகவும் கடினமாக இருக்கும், அதிக சவாலை வந்து யார் சந்திப்பாங்க, இந்திய அணிக்கு இந்த பகலிரவு டெஸ்ட் போட்டி எதிர்காலத்தில் உதவுமா அப்படின்றத பற்றி எல்லாம் பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது பங்களாதேஷ் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டியில் கொண்ட T20 தொடர் மற்றும் 2 போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுறாங்க. இதில் முதல் T20 போட்டி நவம்பர் மாதம் 3 தேதியும் கடைசி டெஸ்ட் போட்டி நவம்பர் மாதம் 22 தேதியும் நடக்க இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நவம்பர் மாதம் 22 தேதி நடக்கும் 2 டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் ஈடன் கார்டன் கொல்கத்தா மைதானத்தில் இந்த டெஸ்ட் போட்டி பகலிரவு டெஸ்ட் போட்டியை நடத்த போகிறாங்க. இது பற்றி BCCI-யின் தலைவரான சௌரவ் கங்குலி அவர்கள் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்தியா நடத்தும் மற்றும் இந்தியா விளையாடும் முதல் பகலிரவு டெஸ்ட் போட்டி இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணத்தினால இந்த டெஸ்ட் போட்டி தற்போது அதிக எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் இந்த டெஸ்ட் போட்டி பகலிரவு போட்டி நடத்தப்படுவதற்கு முக்கியமான காரணமே ரசிகர்களின் ஆர்வத்தை அதிகரிப்பதற்காக தான் அப்படின்னு சௌரவ் கங்குலி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. தற்போது இது பற்றி பேசியிருக்கும் சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பகலிரவு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாடுவது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்தியா தவிர ஒரு சில முக்கியமான நாடுகள் வந்து பகலிரவு டெஸ்ட் போட்டியில் விளையாடுறாங்க. பொதுவாக நாங்கள் விளையாடும் போதெல்லாம் டெஸ்ட் போட்டிகளில் பனிப்பொழிவின் தாக்கம் இருக்காது, ஆனால் இந்த பகலிரவு டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக பனிப்பொழிவின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இது வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவும் இருக்கும். இதுபோல் இந்திய அணி பகலிரவு டெஸ்ட் போட்டிகளில் விளையாண்டு இது போன்ற சவால்களை எல்லாம் எதிர்கொண்டாங்க அப்படின்னா, எதிர்வரும் காலங்களில் இந்திய அணி வெளிநாட்டுக்கு சென்று பகலிரவு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடும் போது இது மாதிரியான சவாலான சூழ்நிலைகளை ரொம்பவே ஈஸியாக எதிர்கொள்வாங்க. தற்போது இந்திய அணி உலகின் சிறந்த பந்து வீச்சாளர்கள் வரிசையை கொண்டிருக்கு. இப்படி இருக்கும்போது இது போன்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இந்திய அணி விளையாண்டாங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக பந்து வீச்சாளர்களுக்கு மேலும் தங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்ளறதுக்கு ரொம்பவே உதவும். மற்றபடி பேட்ஸ்மேன்களுக்கு இது ஒரு ஏதுவான போட்டியாக தான் அமையும் அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் பேசியிருக்காங்க. பகலிரவு டெஸ்ட் போட்டிக்கு வழக்கத்தை விட இளஞ்சிவப்பு நிறம் கொண்ட பந்து பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.